ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டபுள் மேஜிக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், ஒரு நியூ ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீங்களாம் ஃப்ரீ ஃபயர் உள்ளே போய் பார்த்துருப்போங்க காலையிலே. அந்த ஈவெண்ட்டை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது முக்கியமாக அந்த ஸ்கேரை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் ஒரு ஸ்கேர் இருக்குது, ஓகேவா? வெறும் ஸ்டோன் மட்டும் வச்சு அந்த ஸ்கேர் இருக்குது. அந்த ஸ்கேர் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நிறைய பேர் வாங்கிடுவாங்க. வாங்க, அந்த ஸ்கேர் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஸ்கேரும் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேவா? எல்லா ஸ்கேரும் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. நான் வீடியோ போடப்போ நோட்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணியாக வரும். அந்த ஸ்கேர் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு விஷயம் நான் சொல்லணும், அது என்னன்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்கேர் மட்டும் தான் எடுப்பங்க. ஏன்னா அந்த ஸ்கேர் மட்டும் தான் ப்ளூ பிரிண்ட் இல்லை. ப்ளூ பிரிண்ட் இருக்கிற ஸ்கேர்லாம் பாதி பேர் தான் எடுப்பாங்க, பாதி பேர் எடுக்க மாட்டாங்க. பாதி பேர் டாப் அப் பண்ணுவாங்க, அவங்க எடுப்பாங்க. பாதி பேர் என்கிட்ட இல்லை, வெறும் ஸ்டோன் மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டு பாதி பேர் இந்த ஸ்கேர் எடுப்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பாதி பேர் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணலான்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் காய்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்கேரு ஃபஸ்ட்டே அந்த ஸ்கேர் இது தான் வரும். இதுதான் இன்குபேட்டரு, வேறு லெவலு, நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தாச்சு உள்ளே. அதேமாரி இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. அந்த ஸ்கேர் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னான்ட்டு, எல்லா ஸ்கேருக்கும் என்ன மவுஸு அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்கேர் தான் நல்லா அடிக்கும், மீது எந்த ஸ்கேரும் அடிக்காது. அது எந்தெந்த ஸ்கேர்னு இதிலே சொல்லிடலாம். அதேமாரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேரு, இந்த ஸ்கேர் வந்து 7 ஸ்டோனு 3 ப்ளூ பிரிண்ட்டு. பார்த்தீங்கன்னா டேமேஜ் 1, ரேட் ஆஃப் ஃபயர் 2, மேக்னிஃபியூ 1, ஓகேவா? இது கொஞ்சம் அடிக்கும், கொஞ்சம் அடிக்கினா ரொம்பலாம் அடிக்காது, ஓகேவா? கொஞ்சம் அடிக்கும், மீடியமாக அடிக்கும். மீடியமானால் எப்படி ப்ரோ அப்படின்லாம் கேட்காதுங்க, அடிக்கும், ஓகேவா? ஹெட்லாம் கரெக்டாக போகும். இந்த ஸ்கேர்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்கேரு டபுள் டேமேஜு, ரேட் ஆஃப் ஃபயரு, செம்ம இது, செம்ம ஸ்கேர் இது. இதான் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் அடின்னு நினைக்கிறேன். பச்சை துப்பி ஸ்கேர் யூக்களுக்கு அடிக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இது பார்ப்போம். இதெல்லாம் நிலைக்கே ஆகாது. ரேட் ஆஃப் ஃபயர் 1, ரேஞ்ச் 1, ஹீலோ ஸ்பீட் 2. ஹீலோ ஸ்பீட் தான் 2, டக்குன்னு ரீலோட் ஆகிடும், அவ்வளோதான். இதுவும் இதெல்லாம் வாங்க, இதெல்லாம் எடுக்கு, இந்த அந்த ரெண்டு ஸ்கேர் எடுத்தால் எடுங்க அப்படின்லாம் வாணாம், ஓகேவா? டேமேஜ் 1, ரேஞ்ச் 2, ஹீலோ ஸ்பீடு 1, அவ்வளோதான். இந்த ஸ்கேர்லாம் எடுத்துடாதுங்க, ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஏன்னா இன்குபேட்டர் நானும் வச்சுருக்கேன்டா அப்படின்றதுக்கு வச்சுருக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? நான் பாருங்கள், நான் 6 ஸ்டோன் வச்சுருக்கேன், எனக்கு என்ன எடுக்க தெரியாதா? இந்த ஸ்கேரு நான் எடுத்துருவேன், எனக்கு வானான்னு சொல்லிட்டு நானா ஏன் எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த வாட்டி இது வருது, MP40 வருது, அதில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்கேர் தான் நல்ல ஸ்கேரு. ரெண்டு ஸ்கேரில் எந்த ஸ்கேர் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அந்த மேலே ஃபஸ்ட்டு 2, நீங்கள் இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது கூட எடுக்க வேணாம், செகண்டில் பச்சை தெரியுமா அது எடுத்துக்கோங்க. வேறு லெவலில் டபுள் டேமேஜு, சூப்பராக அடிக்கும், வேறு லெவலில் அடிக்கும், பங்கமாக தான் அடிக்கும், நல்லா தான் இருக்குது. அதேமாரி அந்த ஸ்டோனில் கொடுக்குறாங்களே அந்த ஸ்கேரை மட்டும் தயவு செய்து எடுத்துடாதுங்க. என்கிட்ட ஸ்டோன் இருக்குது, நான் எடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தான். அதேமாரி துப்பி ஸ்கேர் வச்சுருந்தால் நீ எந்த ஸ்கேரையும் எடுக்க வேணாம், ஓகேவா? நான் துப்பி ஸ்கேர் வச்சுருக்கேன், அதனால் நான் எந்த ஸ்கேரும் எடுக்கல, எனக்கு பர்மனெண்ட்டு தான். எப்படி ப்ரோ பர்மனெண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்லாம் கேட்காதுங்க, ஏதோ லக்கில் விழுந்துச்சு, அதான் நான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் சும்மா ஓப்பன் பண்ணேன், ஒரு 10 பாக்ஸ் வாங்கி போட்டு டக்குன்னு பர்மனெண்ட் இருந்துச்சு, அப்போ சந்தோஷந்தான். வேறு லெவல் துப்பி ஸ்கேர்லாம் அடித்தாலே ஹெட்டு தான். நான் நிறையா வாட்டி நான் யூஸ் பண்ணுறது துப்பி ஸ்கேர் தான், நிறையா வாட்டி யூஸ் பண்ணுவேன். வேறு லெவலில் எனக்கு அதேமாதிரி ட்ராகன் ஏகேலாம் நம்மள்கிட்ட இல்லை. MP40 அடுத்த வாட்டி வருதான்,
அடுத்த வாட்டி நான் கன்ஃபார்மாக நான் ஆம்பிஃபைட் எடுத்துருவேன். என்கிட்ட ஆம்பிஃபைட் ஸ்கில் எதுவுமே இல்லை, ஆம்பிஃபைட் தான் எடுப்பேன். அதேமாதிரி இந்த ரெண்டு ஸ்கேர் வேறு லெவலில் ஸ்கேர், இந்த ரெண்டு ஸ்கேர் எடுத்துக்கங்க, மீதி மூணு ஸ்கேர்லாம் எடுக்காதுங்க. இது வந்து 5 ஸ்டோனு 2 ப்ளூ பிரிண்ட்டு தான், என்கிட்ட 6 ஸ்டோன் இருக்குது. ஓகேவா, எந்த ப்ளூ பிரிண்ட்டும் இல்லை. இந்த ஸ்கேர் ப்ரோ என்கிட்ட ஸ்கேரே இல்லை ப்ரோ அப்படின்னவங்க லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்கேர் எடுத்துக்கோங்க, அது வீணாக போன ஸ்கேர். அது நானும் இன்குபேட்டர் வச்சுருக்கேன்டா, நீ மட்டும் தான், நீ மட்டுமான வச்சுருக்க, நானும் வச்சுருக்கேன்டா வாடா அப்படின்ட்டு ஸ்கேரை கூப்பிட்டு போய் காமிங்க. ஓகேவா, சத்தியமாக வேஸ்ட்டு தான், எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். நீ ப்ரோ என்கிட்ட தான் ப்ரோ இருக்கு, நான் தான் ப்ரோ எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு இதுவும் இல்லை. இப்போ நான் சொல்கிறது சொன்னேன் அவ்வளோதான். அப்புறம் ஸ்கேர் வந்து நம்ம கையில் எல்லா ஸ்கேரையும் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகேவா, அடுத்த வீடியோவில் வச்சு பார்ப்போம் நம்ம ஸ்கேர். எல்லா ஸ்கேரையும் கையில் வச்சு பார்த்துட்டு எப்படி தான் இருக்குது, கையில் வச்சு அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். வந்துடுச்சு, இப்போ எல்லா ஸ்கேரையும் நம்ம கையில் வச்சு பார்க்குறோம், நல்லா இருக்கா. இன்குபேட்டர் வேறு, இந்த இன்குபேட்டருக்குலாம் பாதி பேர் இதாக இருப்பாங்க அடிமையாக, நல்லா தான் இருக்குது வேறு லெவலு. இன்னும் இது ஸ்கேர் இருக்கிற மாதிரியே தெரில. அதே துப்பி ஸ்கேரை நான் வச்சேன்னா வேறு லெவலில் இருக்கும். ஐயோ துப்பி ஸ்கேர் வச்சுருக்கோண்டா அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இந்த ஸ்கேரை நூபு ஸ்கேர் பாட்டு ஸ்கேர் இதான். ஓகேவா, இதெல்லாம் எடுக்காதுங்க. ஓகேவா, அதெல்லாம் எடுத்து எடுக்காதுங்க, இதெல்லாம் வானா. நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வாங்க, சேர்த்து வச்சுட்டே வந்தால் அடுத்த வாட்டி ப்ளூ பிரிண்ட்டு பிரிண்ட் வந்தால் ப்ளூ பிரிண்ட் நீங்கள் எடுத்தங்கன்னா அடுத்த வாட்டி MP40 கன்ஃபார்மாக வருது. MP40 எடுத்துக்கலாம், வேறு லெவலான MP40லாம் வருது. இன்குபேட்டர் MP40 நான் MP40 எடுக்கிறது 6 ஸ்டோன் வச்சுருக்கேன். ஓகேவா, செலவு பண்ணாமல் வச்சுருப்பேன். அடுத்த வாட்டி வந்து நான் அடுத்த வாட்டி வீடியோ போடுறேன். ஓகேவா, வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோ போடுங்க. நான் வீடியோ போட போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய். Tell me that you love